அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக இந்த நாளிலே ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் கிரியைகளுக்கு தக்கதான பலனை தேவன் கொடுக்கிறார் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே கத்தர் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார் அப்படியானால் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ஆமேன் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யும்போது கத்தர் அற்புதம் செய்கிறார் பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கிரியைகள் விசுவாசத்தோடு செயல்படும் போது ஆவிக்குரிய காரியங்களோடு செயல்படும் போது அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது கிரிகளுக்கு தக்கதாய் ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதி வாசிக்கிறோம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசந்தத்தில் நாம் வாசிக்கும்போது நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் குமாரன் ஈசாக்கி பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அளவோ நீடிமானாக்கப்பட்டான் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம் விசுவாசித்தார் அதை கிரியைகளிலே கொண்டு வந்தார் அதே போல வேதத்தை வாசிக்கும் போது என்னும் வேசி தேவனை விசுவாசித்தார்கள் கிரிகளினாலே கொண்டு வந்தார்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் அருமையான சகோதரனா கிரிகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசிக்கலாம் தேவனை தேடலாம் அந்த கிரியைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தும் போது அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்கிறார் அவைக்குரிய காரியத்தில் நான் விசுவாசத்தை மூளையில் மாத்திரம் வைத்து கொள்ளக்கூடாது செயல்படுத்தும் போது அந்த விசுவாசம் பூரணப்படுகிறது இரண்டாவது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்திலே ஏழாவது எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அழி அறுப்பான் பாருங்கள் எதை விதைக்கிறோமோ எதை கிரியை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான எல்லா காரியத்தையும் தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி வசன அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்குமானால் தேவன் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி உலக பிரகாரமானாலும் கிரியைகள் மிக முக்கியம் அந்த கிரியைகள் தான் நமக்கு பிரதிபலன் கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்வோம் ஜாக்கிரதையாக இருப்போம் ஆண்டோருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு நிற்கலாம் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருப்பதாக இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நான் சேர்ந்து ஜெபிகலாமா வல்லமை உள்ள பிதாவை நல்ல தேவனை இதை காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எங்களுடைய கிரியைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கும்போது எங்களுடைய விசுவாசமானாலும் ஆவிக்குரிய காரியங்களாலும் அதை செயல்படுத்தத்தக்கதாக தெய்வன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்ரஹாம் விசுவாசத்தினால் மாத்திர விசுவாசத்தினாலே கிரிகளையும் முயற்சி செய்து வெற்றி பெற்றது போல நாங்களும் கிரிகளோடு கூட எங்கள் விசுவாசத்தை எங்கள் பரிசுத்தத்தை எங்கள் ஜெப வாழ்க்கையை கொண்டு போக உதவி செய்யுங்கள் அதை காட்டிலும் எங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் இருந்து நாங்கள் நீதி செய்து இருந்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு நிற்க உதவி செய்யுங்க ஏசு சிற்சகர் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen. God bless you. Amen.